ஆட்சி என்ன அப்படி, இந்த ஆட்சியுடைய பெருமை என்ன, இதனுடைய தனி சிறப்பு என்ன? திராவிட மாடல் ஆட்சி என்பது ஏதோ திராவிட நாட்டு மக்களுக்கு, தமிழகத்துக்கு மக்களுக்கு, தென்னாட்டு மக்களுக்கு மட்டும் உரிய ஆட்சியாக இது இல்லை. திராவிட மாடல் ஆட்சி என்பது தென்னாட்டுக்கு உரியது மட்டுமல்ல, இந்தியாவுக்கே உரிய ஒரு ஆட்சி முறைதான் திராவிட மாடல் ஆட்சி என்பதை நாம் தெளிவாக உணர்ந்திருக்கின்றோம். அதைத்தான் இந்தியா முழுவதும் என்று பேசிக் கொண்டிருக்கிறார். இந்தியா முழுவதிலும் திராவிட மாடல் ஆட்சியை நிலைநிறுத்தப்படக்கூடிய ஒரு நிலைமையை உருவாக்குவதற்குத்தான் தளபதி MK ஸ்டாலின் அவர்கள் இந்தியா கூட்டணியை உருவாக்கி நமக்கு கொடுத்திருக்கிறார். இரண்டு நாளைக்கு முன்பு பாம்பே மாநகரத்திலே நடந்த மாபெரிய கூட்டம், இதுவரை பாம்பேயில் அப்படிப்பட்ட ஒரு கூட்டம் சேர்ந்தது இல்லை. பாம்பே மாநகரத்திலே இப்படிப்பட்ட மாபெரிய கூட்டத்தை இந்திய வரலாறு கண்டதில்லை. ஆனால் 17ஆம் தேதி அதை கண்டது. அந்த கூட்டத்திலே தமிழக முதல்வர் தளபதி MK ஸ்டாலின் அவர்கள் உரையாற்றினார். உரையாற்றும் போது சொன்னார், இந்த கூட்டம் ராகுல் காந்தி அவர்கள் அவர் நடத்தியிருக்கிற நியாய யாத்திரையை நிறைவு செய்யக்கூடிய கூட்டமாக நாம் கருதவில்லை. இந்திய அரசியலிலே இப்பொழுது இருக்கக்கூடிய ஆட்சியை மாற்றி புதிய ஆட்சியை டெல்லியிலே கொண்டு வருவதற்கான ஒரு கூட்டம் இது என்று சொல்லியிருக்கிறார். ஆக இந்திய அரசியலிலே இந்தியா கூட்டணியை ஆட்சியிலே அமர்த்துவதற்கு இந்த கூட்டம் ஒரு முன்மாதிரி என்று அங்கே சொல்லியிருக்கிறார். இதற்கு என்ன காரணம் என்று சொன்னால், மத்தியிலே ஆளக்கூடியவர்கள் இந்தியாவுடைய பெருமையை சீரழைக்கக்கூடியவர்களாக இருக்கிறார். இந்தியா என்கிற இந்த மாபெரிய நாடு ஏதோ ஒரு இனத்துக்கு, ஒரு மொழிக்கு, ஒரு மதத்துக்கு, ஒரு கூட்டத்தாருக்கு, ஒரு மாநிலத்தாருக்கு சொந்தமான நாடு இது கிடையாது. இந்தியா என்கிற 148 கோடி மக்கள் வாழக்கூடிய இந்த நாடு இந்தியாவில் உள்ள எல்லா தரப்பு மக்களுக்கும் சொந்தமானது. உங்களுக்கு தெரியுமோ தெரியாதோ, எனக்கு தெரியாது. சமீபத்திலே கல்கத்தாவிலே உள்ள ஆந்த்ரோபாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா என்கிற அமைப்பு, அரசியல் ரீதியான அரசியல் சட்டப்படி உருவாக்கப்பட்டிருக்கிற அமைப்பு, இந்த ஆந்த்ரோபாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா கல்கத்தாவிலே உள்ளது. இந்தியாவில் உள்ள மக்களுடைய நிலைமையெல்லாம் கணக்கெடுத்து 43 வால்யங்களாக, தொகுதிகளாக வெளியிட்டிருக்கிறார். அந்த தொகுதியில் அவர்கள் சொல்வது, இந்தியா
எனக்கு நேரம் இல்லை, 10 மணி ஆகும்.